வணக்கம் வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச் இன்னைக்கு கிளாஸில் நாம கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டரில் ஃபஜான்ஸ் ரூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, எந்த ஒரு பாண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 100% கோவலன் பாண்ட் அப்படின்னு கிடையாது, எந்த ஒரு பாண்டுமே 100% அயனிக் பாண்டும் கிடையாது. சம் பர்சன்டேஜ் வைஸ் அயனிக் கேரக்டரும் இருக்கும், சம் பர்சன்டேஜ் வைஸ் கோவலன் கேரக்டரும் இருக்கும். அப்புறம் ஏன் ஒருத்தர் அயனிக் பாண்டுன்னு சொல்கிறோம், ஒருத்தர் கோவலன் பாண்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சன்டேஜ் வைஸ் அயனிக் கேரக்டர் இருக்கிறதுனால அவர் அயனிக் பாண்டுன்னு சொல்கிறோம், பெர்சன்டேஜ் வைஸ் மேக்ஸிமம் கோவலன் கேரக்டர் இருக்கிறதுனால அவரை நம்ம கோவலன் பாண்டுன்னு சொல்றோம். அப்போ எந்த ஒரு பாண்ட்லயுமே சம் பெர்சன்டேஜ் வைஸ் கோவலன் கேரக்டரும் இருக்குது, சம் பெர்சன்டேஜ் வைஸ் அயனி கேரக்டரும் இருக்குது இல்லையா. ஸோ இதை பத்தி பேசுறது தான் இந்த ஃபஜான்ஸ் ரூல். ஃபஜான்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1923 எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக் மெத்தட்ல தான் இதை ஸ்டடி பண்றாரு. அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னன்றது நமக்கு தெரியணும், போலரைசிங் பவர்னா என்னன்னு நமக்கு தெரியணும், போலரைசிபிலிட்டி அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஃபஜான்ஸ் ரூல்ல என்டர் ஆகணும் அப்படின்னா நமக்கு தெளிவா புரியும். வாங்க நம்ம டாபிக்ல என்டர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னன்றது நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அயனிக் பாண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அயனிக் பாண்ட் அப்படிங்கிறது என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் கேட்டயான் அண்ட் ஆனையான். ஒரு கேட்டையானுக்கும் ஆனையானுக்கும் இன்பிட்யூவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உருவாகக்கூடிய பாண்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயனிக் பாண்டுன்னு சொல்கிறோம். அப்போ கேட்டையான் அப்படிங்கிறது என்ன, எலக்ட்ரானை லாஸ் பண்ணதுனால அவர் பாசிட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணியிருக்காரு. ஆனையான் அப்படிங்கிறது என்ன, எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் நெகட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணுறாரு. இந்த கேட்டையானுக்கும் ஆனையானுக்கும் இன்பிட்வீனில் என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு மத்தியில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குன்னா அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதனால் உருவாகக்கூடிய பாண்டு தான் நம்ம அயனிக் பாண்டுன்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த கேட்டையான் சொல்கிறோம் இல்லையா, இந்த கேட்டையான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அட்டாமிக் சைஸ் ஸ்மாலராக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கேட்டையான்ஸ் எல்லாருமே அட்டாமிக் சைஸில் பார்க்கும்பொழுது ஸ்மாலர் சைஸாக தான் இருப்பாங்க. ஸோ ஸ்மாலர் சைஸாக இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன் சார் அட்டாமிக் சைஸ் ஸ்மால் ஆகும்பொழுது நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் டவுட் வரும். அது வேற ஒன்றும் கிடையாது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படியே தான் இருக்காங்க, எலக்ட்ரான் மட்டும் லாஸ் ஆகிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துவோமே, சோடியம் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். ஸோ 11 ப்ரோட்டான் இருக்கணும், 11 எலக்ட்ரான் இருக்கணும். இந்த சோடியமில் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டா என்ன வரும், என்ஏ ப்ளஸ்ன்னு வரும் இல்லையா. அப்போ என்ஏ ப்ளஸ்ன்னு சொல்லும்பொழுது 11 ப்ரோட்டான் இருக்கு, 10 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் 11 இருக்கு, எலக்ட்ரான் 10 தான் இருக்குது. ஸோ 11 ப்ரோட்டானுக்கு 10 எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஈக்குவல் கிடையாது, பேலன்ஸ்டு கிடையாது. அப்போ இந்த ப்ரோட்டான் என்ன செய்யும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கும். அந்த நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். யாராவது எலக்ட்ரானை கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருப்பார் அந்த என்ஏ ப்ளஸ். அப்போது நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மேக்ஸிமமாக இருக்கு பாருங்க, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்கிறோம். நியூட்ரல் ஆட்டமாக இருக்கும்பொழுது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை பற்றி பேச மாட்டாங்க. எப்போ அது கேட்டையான்ஸாக மாறுதோ, அதாவது எப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணுதோ, அப்போ அவருக்கு கண்டிப்பாக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும். 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணால் மேக்ஸிமமாக இருக்கும், 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிச்சுன்னா இன்னும் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போது எலக்ட்ரான் எந்த அளவுக்கு லாஸேஜ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கேட்டானிக் கண்டிஷன் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு அவருக்கு கேட்டானிக் கேரக்டர் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அவருக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் போலரைசிங் பவர். அது என்ன போலரைசிங் பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேட்டையான் ஆனையான் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்பொழுது இவர் ஹைலி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜாக இருக்கிறதுனால இவர் என்ன செய்வார் அப்படின்னா, எலக்ட்ரானை தான் பக்கம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த கேட்டையான் ஹை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜாக இருக்கும்போது ஆனையான் அட்ராக்ட் பண்ணுறாரு இல்லையா. அப்போ ஆனையான் அப்படிங்கிறதுனா எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவரை நம்ம ஆனையான்னு சொல்கிறோம். அப்போது எலக்ட்ரான் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜாக தான் இருக்கும். ஏன், எலக்ட்ரான் கிளவுடு மேக்ஸிமம் ஆனதுக்கு என்ன காரணம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்போ எலக்ட்ரான் கிளவுடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான் கிளவுடை யார் அட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கேட்டையான். இந்த கேட்டையான் என்ன செய்வார் அப்படின்னா, ஹை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜாக இருக்கிறதுனால தான் பக்கம் அட்ராக்ட் பண்ணும்பொழுது இந்த எலக்ட்ரான் கிளவுடு இருக்குது பாருங்க, இது சிமெட்ரிக்கலாக இருக்குது. இப்படி சிமெட்ரிக்கலாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் கிளவுடு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனையான் ஆட்டமில் கொஞ்சம் என்ன செய்யும், அந்த எலக்ட்ரான் கிளவுடு கேட்டையான் பக்கம் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்படி அட்ராக்ட் ஆகும்பொழுது அந்த ஷேப்பை பார்த்தீங்க அப்படின்னா அன்சிமெட்ரிக்கலாக இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். இங்கே சென்ட்ரலில் மைனஸ் சைன் மட்டுமே கொடுத்துருக்கிறதுனால இது ஏதோ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னு நினச்சிடாதீங்க, இது ஆக்சுவலாக ஒரு ஆனையானிக் ஆட்டம் தான். இந்த ஆனையான்ல எலக்ட்ரான் கிளவுடை மட்டுமே இங்க மீன் பண்றாங்க, அவ்வளவுதான். இதுலயும் சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கு, புரோட்டான் இருக்கு, எல்லாமே இருக்குது. இது ஒரு ஆனையான மீன் பண்றதுனால நம்ம என்ன செய்யறோம், சென்டர்ல மைனஸ் சைன் பண்ணிருக்கோம். ஓகேவா, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க கேட்டையான் ஹை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜா இருக்கிறதுனால என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் கிளவுடை தான் பக்கம் அட்ராக்ட் பண்றதுனால
இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஆனயான்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் கிளவுட் என்ன ஆகுது உங்களுக்கு டிஸ்டார்ஷன் ஆகுது அப்போ அன்சிமெட்ரிக்கல் ஷேப் அட்டைன் பண்ணுது அப்போ உங்களுக்கு எலக்ட்ரான் கிளவுட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்பிட்யூன்ல லேசா உங்களுக்கு இந்த கேட்டயானுக்கு ஆனயானுக்கு இன்பிட்யூன்ல உங்களுக்கு எலக்ட்ரான் கிளவுட் கொஞ்சம் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது சோ இந்த இன்பிட்யூன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இவருக்கு கொஞ்சம் கோவலன் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ஃபஜான்ஸ் ரூல்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா எல்லா அயனிக் பாண்டட் மாலிகுல்ஸ்லயுமே சம் பெர்சன்டேஜ் வைஸ் கோவலன் கேரக்டர் இருக்காங்கன்னு சொல்றாரு கோவலன் பாண்ட் என்ன நமக்கு தெரியும் ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் டூ ஆட்டம் ரெண்டு ஆட்டம் கடையில் பாண்ட் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா ரெண்டு பேருமே எலக்ட்ரானா டொனேட் பண்றாங்க ரெண்டு பேருமே டொனேட் பண்ண அந்த ரெண்டு எலக்ட்ரானுமே எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்பிட்வீன்ல தான் இருக்கு இந்த கோவலன் பாண்ட் மாதிரி இந்த அயனிக் பாண்டட் மாலிகுல்லையும் பாத்தீங்கன்னா இந்த ஹை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜா இருக்கக்கூடிய இந்த கேட்டையா என்ன செய்யறாரு அப்படின்னா மேக்ஸிமம் எலக்ட்ரான் டென்சிட்டியா இருக்கக்கூடிய இந்த ஆனியான் என்ன செய்யறாரு தான் பக்கம் அட்ராக்ட் பண்ணும் பொழுது இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகுது கொஞ்சம் டிஸ்டார்ஷன் ஆகி சென்டருக்கு வருது அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி சென்டர்ல அதாவது இன்பிட்வீன் ஆட்டம்ல சென்டர்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ பாக்குறதுக்கு கொஞ்சம் கோவலன் கேரக்டர் இவர்கிட்ட இருக்க சொல்றோம் அப்போ இந்த அயனிக் பொட்டென்ஷியலுக்கு என்ன சிம்பிள் டினோட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சை இதை நம்ம சைன்னு சொல்லுவோம் ஸோ அயனிக் பொட்டென்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சை இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் ஒரு கேட்டையானுடைய அயனிக் பொட்டென்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னா சார்ஜ் டிவைடட் பை ரேடியஸ் நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய வேல்யூஸை வச்சு எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக இருக்கும் அந்த அளவுக்கு என்ன சொல்லலாம் அயனிக் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அப்போது கேட்டையான்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அட்டாமிக் சைஸ் ரொம்ப ஸ்மாலராக இருக்கும் எந்த அளவுக்கு அட்டாமிக் சைஸ் ரொம்ப ஸ்மாலராக இருக்கும் அந்த அளவுக்கு சார்ஜ் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன பாசிட்டிவ் சார்ஜ் அதாவது நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும் அதனால தான் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கும் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்கும் ரேடியஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மாலர் சைஸாக இருக்கும் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும் கேட்டையன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மாலர் சைஸாக இருக்கும் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும் அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும் நெக்ஸ்ட் எப்படி அயனிக் பாண்டட் மாலிகுலை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் மோஸ்ட்லி அயனிக் பாண்டட் மாலிகுல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டாக தான் இருப்பாங்க ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ஏசியில் எடுத்துக்கலாம் சோடியம் குளோரைட் எடுத்து நீங்கள் ஒரு டெஸ்ட் டியூப் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது மெல்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் ஏன் அது அயனிக் பாண்டட் மாலிகுல் ஸோ பாயிலிங் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அயனிக் காம்பவுண்டுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஹை சாலிபிலிட்டி ஹை சாலிபிலிட்டினா என்ன அயனிக் பாண்டட் மாலிகுல் எடுத்து நீங்கள் ஒரு வாட்டரில் சாலிபிள் பண்ணிங்க அப்படின்னா உடனே சாலிபிள் ஆகிடும் சீக்கிரமாக கரைஞ்சிரும் ஓகேவா நெக்ஸ்ட் ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி அவங்களை நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பாண்ட் பிரேக் ஆகாது ஸோ இது மூணுத்துக்குமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் சொல்லணும் அப்படின்னா என்ஏசியில் எடுத்துக்கலாம் ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மோஸ்ட்லி அயனிக் பாண்டட் மாலிகுல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஹை சாலிபிலிட்டி ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஓகேவா இப்போ வாங்க நம்ம ஃபஜான்ஸ் ரூல் உள்ள என்டர் ஆகும் ஃபஜான்ஸ் ரூல் கோவலன் கேரக்டர் ஆஃப் அயனிக் பாண்ட் எந்த ஒரு அயனிக் பாண்டட் மாலிகுல்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோவலன் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபஜான்ஸ் ரூல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஸ்மாலர் த கேட்டையான் இன்க்ரீஸ் கோவலன் கேரக்டர் எந்த அளவுக்கு கேட்டையான் ஸ்மாலர் சைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கோவலன் கேரக்டர் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கும் பொழுது போலரைசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும் போலரைசிங் பவர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஸோ போலரைசிபிலிட்டி அதிகமாகும் எங்கே ஆனயானில் அதிகமாகும் அப்போது உங்களுக்கு சிமெட்ரிக்கல்லேருந்து அன்சிமெட்ரிக்கலாக அந்த எலக்ட்ரான் க்ளவுட் மேக்ஸிமம் ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே எலக்ட்ரான் டென்சிட்டி இன்பிட்வீனில் இன்க்ரீஸ் ஆகும் அப்போது கோவலன் கேரக்டர் கண்டிப்பாக அங்கே இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஸோ அதை தான் இவர் சொல்ல வர்றாரு ஸ்மாலர் த கேட்டையான் இன்க்ரீஸ் கோவலன் கேரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லித்தியம் குளோரைட் சோடியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட் ருபிடியம் குளோரைட் சீசியம் குளோரைட் இதில் யாருக்கு மேக்ஸிமம் கோவலன் கேரக்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா லித்தியம் தான் மேக்ஸிமமாக இருக்கும் நெக்ஸ்ட் சோடியம் நெக்ஸ்ட் பொட்டாசியம் ருபிடியம் சீசியம் இந்த ஆர்டரில் தான் டிக்ரீசிங் ஆர்டரில் போகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லித்தியம் அட்டாமிக் சைஸில் ரொம்ப ஸ்மாலராக இருக்கும் ஸோ எலக்ட்ரான் இவர் லாஸ் பண்ணும்பொழுது கேட்டானிக் சைஸ் ரொம்ப ஸ்மாலராக இருப்பார் ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ஏசியில் பார்த்தீங்கன்னா என்ஏ லித்தியத்தை விட அட்டாமிக் நம்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்கார் ஸோ எலக்ட்ரான் இவர் லாஸ் பண்ணாலும் கேட்டானிக் சைஸ் லித்தியத்தை விட கொஞ்சம் பிக் சைஸ் தான் நெக்ஸ்ட் பொட்டாசியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைடில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணாலும் சோடியத்தை விட இவருடைய அட்டாமிக் சைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ரெபிடியம் நெக்ஸ்ட் சீசியம் அதனால தான் உங்களுக்கு டிக்ரீசிங் ஆர்டரில் கொண்டு போயிருப்பாங்க அப்போது கேட்டானிக் சார்ஜ் யாருக்கு அதிகமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா லித்தியத்தில் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் இவரை ஃபஸ்ட்டில்
வச்சிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா லார்ஜர் தி அனயான் இன்கிரீஸ் கோவலன்ட் கேரக்டர் ஏன் அனயானிக் சைஸ் இன்கிரீஸ் ஆக எலக்ட்ரான் கிளவுட் உங்களுக்கு பல்ஜ் ஆகுது சோ எலக்ட்ரான் கிளவுட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பல்ஜ் ஆகுதோ கேட்டையான்னா சீ முடியும் ஈஸியா அவர் அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மேக்ஸிமமா இருக்கிறதுனால அந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கிளவுட ஈஸியா அவரால் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்ப அனயானிக் சைஸ் இன்கிரீஸ் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு போலரிசிபிலிட்டி மேக்ஸிமம் இருக்கும் அப்ப போலரிசிபிலிட்டி மேக்ஸிமம் இருக்குது அப்படினாலே கண்டிப்பா உங்களுக்கு கோவலன் கேரக்டர் இன்கிரீஸ் ஆகுதா சோ அத தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க அப்ப யாருக்கு அதிகமா இருக்கும்னு கேட்டிங்கன்னா அயோடின்ல தான் அதிகமா இருக்கும் ஏன் உங்களுக்கு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் அயோடின் அதுக்கப்புறம் புரோமின் நெக்ஸ்ட் குளோரின் அப்புறம் ஃப்ளோரின் அது அப்படியே டிக்ரீசிங் ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க அட்டாமிக் சைஸ் இதுல பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல போகும் அப்படியே ரைட் டு லெஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர்ல போகும் அப்போ அட்டாமிக் சைஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமமா இருக்கும் போலரிசிபிலிட்டி அதிகமா இருக்கும் எலக்ட்ரான் க்ளோடு அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா அங்கிருந்து என்ன ஆவார் டிஸ்டார்ஷன் ஆகுவார் அதுக்கப்புறம் புரோமின் நெக்ஸ்ட் குளோரின் நெக்ஸ்ட் ஃப்ளோரின் அப்போ யாருக்கு போலரிசிபிலிட்டி ரொம்ப லெஸ்ஸா இருக்கும் கேட்டீங்கன்னா ஃப்ளோரின்ல தான் ஏன் ஃப்ளோரின் அட்டாமிக் சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால எலக்ட்ரான் க்ளோடு ரொம்ப சின்னதா இருக்கும் இவரால் அந்த அளவுக்கு டிஸ்டார்ஷன் பண்ண முடியாது கேட்டையான் கூட நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஹையர் சார்ஜ் ஆன் கேட்டையான் ஆர் அனயான் எந்த அளவுக்கு கேட்டையான் அல்லது அனயான் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு கோவலன் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ஏசிஎல் சிஏசிஎல் டு ஏஎல்சிஎல் த்ரீ இவங்க மூணு பேரையும் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு கோவலன் கேரக்டர் மேக்ஸிமமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அலுமினியம் சிஎல் த்ரீல தான் மேக்ஸிமமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா த்ரீ எலக்ட்ரானா லாஸ் பண்ணியிருக்காரு த்ரீ எலக்ட்ரானா லாஸ் பண்ணும்பொழுது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் ஏன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் மேக்ஸிமமாக இருக்கிறதுனால நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் அதைத்தான் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்கிறோம் அப்போ இவர்கிட்ட தான் கோவலன் கேரக்டர் மேக்ஸிமமாக இருக்கும் ஏன் இங்கே இருக்கக்கூடிய சிஎல்ட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்களோட நல்லா என்ன இவர் அட்ராக்ட் பண்ணுவார் அப்போ டிஸ்டார்ஷன் ஃப்ரம் குளோரின் டு அலுமினியம் அதிகமாக இருக்கும் அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே கோவலன் கேரக்டர் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் சிஏசிஎல் டூ சிஏசிஎல் டூவில் பார்த்தீங்கன்னா இவர் டூ ப்ளஸ் தான் கால்சியம் இவர் கம்பேர் பண்ணும்போது இவர் டூ ப்ளஸ் தான் ஸோ டூ ப்ளஸ்னு சொல்லும்போது ரெண்டு எலக்ட்ரான தான் லாஸ் பண்ணியிருக்காரு அதனால் இவர்கிட்ட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அலுமினியத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் சோடியம் குளோரைட் சோடியம் குளோரைட்டில் பார்த்தீங்கன்னா என்ஏ ப்ளஸ் என்ஏ ப்ளஸ்னு சொல்லும்போது சோடியம் ஒரு எலக்ட்ரான தான் லாஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு எலக்ட்ரான லாஸ் பண்ணதுனால இவர்கிட்ட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இவங்களை கம்பேர் பண்ணும்போது வெரி வெரி லெஸ்ஸாக தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் சூடோ இனர்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அல்லது சூடோ இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க இந்த சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஹேஸ் 18 எலக்ட்ரான்ஸ் இன் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இன்ஸ்டெட் ஆஃப் 8 இதுதான் நம்ம சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்றோம் அதாவது ஒரு இனர்ட் கேஸ் எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா அவர்கிட்ட மோஸ்ட்லி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் பட் இந்த சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பத்தி பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ஏ பிளஸ் சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11 அவரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 p6 3s1 வரணும் அந்த 3s1 அந்த ஒரு எலக்ட்ரான் தான் லாஸ் பண்ணிட்டாரு அப்போ 1s2 2s2 p6 இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க 2s2 2p6 ஓகேவா அப்போ இவர் யாரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நியான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இவர் அட்டைன் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் கே ப்ளஸ் பொட்டாசியம் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 19 இவரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 வரணும் அந்த ஒரு எலக்ட்ரான் இவர் லாஸ் பண்ணிடுறாரு ஸோ கே ப்ளஸ்னு வராரு அப்போ கே ப்ளஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க 3s2 3p6 அப்போ இந்த பொட்டாசியம் யாரோட இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இவர் அட்டைன் பண்ணியிருக்காரு ஓகேவா இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பட் சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சியூ ப்ளஸ் காப்பர் காப்பருடைய அட்டாமிக் நம்பர் 29 ஸோ 29 சொல்லும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s1 ஸோ இந்த 4s1 சொல்கிறோம் பாருங்க இந்த ஒரு எலக்ட்ரானை தான் என்ன செய்கிறாரு காப்பர் லாஸ் பண்ணியிருக்காரு அதனால தான் சியூ ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க அப்போது இவர் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டார் இப்போ பாருங்க சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்றாங்க இட் ஹேஸ் 18 எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னு சொல்றாங்க இங்க பாருங்களா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3s2 3p6 3d10 அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார் இந்த 3D அப்படிங்கிறது இன்னர் டி ஆர்பிட்டல்ஸ் தானே இதையே நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னர் டி ஆர்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது பட் தேர்ட் ஷெல்லுன்னு எடுத்துக்கும் பொழுது இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிடின்னு வருது இல்லையா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஷெல்லில் தான் இருக்காங்க ஸோ தேர்ட் ஷெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள் 10
ஸோ 6+2 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி இருக்கும்பொழுது இவரை நம்ம சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில்வர் பிளஸ் ஏஜி பிளஸ், இவருடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 47. ஸோ 47 சொல்லும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2s2p6 3s2 3p6 3d10 4s2 4p6 4d10 5s1. இந்த 5s1ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ ரூல் என்ன சொல்லுது, இட் ஹேஸ் 18 எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னு சொல்லுதா. அப்போ 4s2 4p6 3d10 அப்போ ஃபோர்த் ஷெல்ல பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ் வருதா, 10+8 18 ஓகேவா. அப்போ இவரும் பார்த்தீங்க அப்படின்னா சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் தான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் மோர் பாயிண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபஜான்ஸ் ரூல லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார் கேட்டியான்ஸ் ஆஃப் த சேம் சைஸ் அண்ட் சார்ஜ் மோர் பாலரைசிங் பவர் தன் த ஒன் வித் ய நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். இது என்ன சொல்லுறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பிளாக் எலமெண்ட் எடுத்துப்போமே, அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா. அல்கலி மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுவார், அல்கலின் எர்த் மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறது மூலிமா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிஃபோராக இருக்கக்கூடிய இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இவங்க அட்டைன் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே கேட்டியான்ஸ் தான், எலக்ட்ரானை லாஸ் பண்ணுறதுனால இந்த அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா கேட்டியான்ஸாக இருக்காங்க. இந்த கேட்டியான்ஸ் கூட நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, எஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டி பிளாக் எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்கிறோம். இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்களும் கேட்டையானாக மாறுவாங்க. இந்த கேட்டையான்ஸ் இந்த அல்கலி மெட்டல்ஸ் அல்லது அல்கலின் எர்த் மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கேட்டையான்ஸ் இருக்காங்க பாருங்க, அதாவது டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கேட்டையான்ஸ் இருக்காங்களே, இவங்க ஹை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜாக இருப்பாங்கன்றாரு. எஸ் ஆர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லாம் எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்பொழுது ஹை எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோடியம் காப்பர் கம்பேர் பண்ணும்பொழுது காப்பரோட அட்டாமிக் நம்பர் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது சோடியத்தை விட. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க சோடியத்தை விட. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் இவங்கள்ட்ட அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம், சார் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்குது இல்லையா காப்பரில், ஜிங்க்லேயும் சரி டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கு, ஸோ ஷீல்டிங் பண்ணுறதுனால நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப லெஸ்ஸாக தானே இருக்கணும் அப்படின்னு. பட் அதுதான் இங்கே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய காப்பர்லையும் ஜிங்க்லேயும் டி ஆர்பிட்டல்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வெரி போர் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்காங்க. வெரி போர் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்கிறதுனால நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இவங்க ரொம்ப பேரிங் பண்ணுறதில்ல, ரொம்ப பேரிங் பண்ணாததுனால ஸோ காப்பர் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் ஜிங்க் 2+ஆக இருக்கட்டும் இவங்களுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ அயனிக் ரேடியஸ் என்ஏ ப்ளஸ்க்கும் காப்பர் ப்ளஸ்க்கும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது, கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி நியராக இருப்பாங்க அவ்வளோதான். Ca2+ Zn2+ ரெண்டு பேருமே 2-2 எலக்ட்ரான் தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் யாருக்கு இதில் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான் மேக்ஸிமமாக இருக்கும். எஸ் சார் இவங்க ரெண்டு பேருமே 2-2 எலக்ட்ரான் தானே லாஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிங்க் அப்படிங்கிறவரில் அட்டாமிக் நம்பர் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது, ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டல்ஸ் வெரி போர் ஷீல்டிங் எஃபெக்ட் பண்ணுறதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ ஒரு விஷயம் தெளிவாக இருந்துக்கோங்க, டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லாம் கேட்டியான்ஸாக மாறுது அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக டிரான்சிஷன் மெட்டல்ஸில் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதை தான் இங்கே ஃபஜான்ஸ் ரூலில் லாஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறார் ஓகேவா. ஸோ இவ்வளோதான்ப்பா ஃபஜான்ஸ் ரூல். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.